ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். தேங்காய் லட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா முத்தின தேங்காயை இடத்துல திருவி வச்சுருக்கேன். அரை டம்ளர் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் வந்துட்டு ஒரு டம்ளர் ஜீனி, ஏலக்காய், நெய் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருள். ஃபஸ்ட்டு தேங்காயையும் ரவையும் வதக்கிட்டு வந்துடலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். ரவை வந்துட்டு கருவை விடாமல் லேசாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து தேங்காயை வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கலாம். மிதமான சூட்லேயே தேங்காய் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரவா தேங்காயெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ வந்துட்டு வதக்கின தேங்காயையும் ஏலக்காயும் மிக்ஸியில் விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம். அப்படியே பாருங்கள், தேங்காய் ஏலக்காயும் இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து லட்டு செஞ்சிடலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயோடைய ஒரு கிளாஸ் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதோடய நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே நம்ம ஊற்றின தண்ணியும் ட்ரை ஆகணும். சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வருது. எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா மிதமான சூடு இருக்கிறப்ப நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே பாருங்க, ரவை நல்லா வந்துட்டு மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். அப்படியே நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இது மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த சைஸ்க்கு பிடிச்சிருக்கேன். இது வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காயில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அப்படியே ஒரு லட்டை வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்க, அவ்வளோதான், சூப்பராக லட்டு வந்து பிடிச்சிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தேங்காய் லட்டு செஞ்சுட்டேன். வெறும் 10 நிமிஷம் தான், செஞ்சதே தெரியலை.
டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு கலரும் பொழுது நிறைய இருந்தது, லட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஏன்னா உருண்டைக்கு பிடிக்கும் பொழுதே நான் நிறைய சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்க யாரும் இல்லை, அப்படியே நான் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா மாமா மாமியும் வந்துட்டு தேங்காய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படியே எனக்கு தான். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.